கும்பகோணத்தில் ஆளில்லா விமானம் எனப்படும் ட்ரோனை கொண்டு வயல்களில் உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் தெளிக்கும் பணியில் விவசாயி ஒருவர் ஈடுபட்டுள்ளார். கடிச்சப்பாடியைச் சேர்ந்த விவசாயி வெங்கட் 9 லட்சம் ரூபாய்க்கு ட்ரோன் வாங்கி அதன் மேல் உள்ள கேன்களில் இயற்கை உரமான பஞ்சகாவியம் மற்றும் பூச்சி மருந்துகள் அடைத்து தனது வயல்களில் தெளிக்கிறார். ட்ரோன் நவீன ஆண்ட்ராய்டு போன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு வயல்வெளிகளில் பறக்கவிடப்படுகிறது. 1 ஏக்கரில் வேலை ஆட்கள் 2 தினங்களில் செய்யக்கூடிய வேலையை இந்த ட்ரோன்கள் 5 நிமிடங்கள் செய்து முடிப்பதால் இதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் இந்த ட்ரோன் மூலம் உளுந்து உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் பயிரிட பயன்படுத்தப்பட உள்ளதாக விவசாயி வெங்கட் தெரிவித்தார். சம்பள உயர்வு, ஆள் பற்றாக்குறை இருந்ததுனால அடுத்தபடியா வந்து இயந்திரம் மூலமா இந்த வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில இத இந்த ட்ரோன் மூலமா மருந்து தெளித்தல், விதை விதைப்பு, நேரடி நெல் விதைப்பு இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரோனை உருவாக்கியிருக்கோம். இது போன்ற நவீன கருவிகளை வேளாண் பெருமக்களுக்கு மானிய விலையில் வழங்கி இந்த வேளாண் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும். இது தனியார் இன்றைக்கு இதற்கான ஏற்பாட்டை கும்பகோணம் அருகே செய்திருக்கிறார்கள். இதை தமிழக அரசும் மத்திய அரசும் கருத்திலே கொண்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் இது போன்ற ஆளில்லா விமான வசதியை, எந்திர வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயி நாங்கள் விரும்புகின்றோம். வெங்கட்டின் முயற்சி மற்ற விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.